ஓகே கைஸ், எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றது மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். உடனே வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு 1 வீக் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சப்ஸ்கிரைப் அது சப்ஸ்கிரைபா சாரி கிவ்வே வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருந்தது. ஓகேங்களா? என்ன ப்ரோ சொல்கிறீங்க, அப்படியா? ஒரு கிவ்வே கூட நான் பார்க்கவே இல்லையே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் இருப்பீங்க, ஏன்னா புதுசாக வந்திருப்பீங்க, அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகேங்களா? வச்சுருந்தோம், என்னால் முடிஞ்ச கிவே வச்சுருந்தோம். ஓகேங்களா? அவரோட ஐடி தான் லாகின் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சரி, லாகின் ஆகட்டும். ஓகேங்களா? அது லாகின் ஆகட்டும், நம்ம அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? என்ன கிவே அப்படின்னு பார்த்தா என்னால் முடிஞ்சது வச்சுருந்தேன். உண்மையை சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனா, அந்த கிவே வச்சு எனக்கு அவ்வளோ ப்ராஃபிட்லாம் எதுவுமே வரலை. ஓகேங்களா? அதான் உண்மை. ஓகேங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகேங்களா? நான் எப்பயாச்சும் இந்த மாதிரி கிவே வச்சு வச்சு ஒரு ஆப் வந்துன்னா அதில் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 40 ரூபா 20 ரூபா 30 ரூபா அது மாதிரி சம்திங் வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? அதையும் மீறி நான் வந்து வேற ஒரு இதில் செல்ஃபாக வந்து பார்த்தீங்கன்னா சில இதில் சேர்ந்துருக்கேன். அந்த இதில் இருந்தால் நான் மணி இன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? அதுக்கு வந்து அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய செல்ஃப், அதாவது இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்குலாம் வீட்டில் யாராச்சும் இருப்பாங்க, எனக்கு அது மாதிரிலாம் இல்லை. ஓகேங்களா? அதெல்லாம் சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா வாங்கி தருவாங்க, அதுக்கு இருக்காங்க. பட் எனக்கு இல்லை, என்னோட செலவு நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்றதால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலவுக்குன்னு சொல்லிட்டு வேணும் இல்லைங்களா? ஏதாச்சும் ஒரு அவசரத்துக்கு வாங்கணும், அதுக்கு தான் காசு வேணும் இல்லைங்களா? அதுக்குன்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கோங்க. அதை எடுத்து நான் கிவேக்கு தர முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன், ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு கூட காசு இல்லாமல் 2 நாளைக்கு முன்னாடி. ஓகேங்களா? அதை வச்சு தான் பண்ணுறேன். இருந்த எல்லா காசும் இந்த ஒரு ரீசார்ஜ் மட்டுமே போயிடுச்சு. ஓகேங்களா? ஏன்னா ரீசார்ஜ் பண்ணாதான் சரி, ரீசார்ஜே பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதம் இருக்குது, 2 மாதத்துக்குள்ளே ஓரளவுக்கு சம்பாதிச்சிக்கலாம் அப்படி சொல்லி தான் விட்டுட்டேன். ஓகேங்களா? ஓகே, நீங்கள் நினைக்கிற மாதிரி அதே மாதிரி யூடியூப்லேருந்து எனக்கு 1 ரூபா கூட வரதில்லை, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க இவருக்கு இருக்கும், நீங்கள் ஒரு நிமிஷம் கேட்குறது மாதிரி இருக்குமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதாவது இருக்கிறவன்ட்டு விட்டுருவீங்க, இல்லாத இருக்கிறவங்க வந்து கண்டுக்கவே மாட்டாங்க உங்களை. ஓகேங்க? நாங்கள்னா உங்களை கண்டுக்குவோம், ஆனால் எங்கள்கிட்ட இருக்காது. அதான் ஒன்று. ஓகேங்களா? கொஞ்சம் யாரை சொல்கிறேன்னா யாரையும் சொல்ல குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. ஓகேங்களா? அவங்கள்ட்ட இருக்கும், பட் அவங்களால உங்களோட கமெண்டே பார்க்க மாட்டான். ஓகேங்களா? கண்டுக்கவே மாட்டான். ஓகேங்களா? பட் வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது, பட் நாங்கள் உங்களோட கமெண்டை கண்டுக்குவோம். நாங்கள் வந்து அவளை கெஞ்சுவோம், நீங்கள் கெஞ்ச மாட்டீங்க, நாங்கள் கெஞ்சுவோம். எங்கிட்ட இல்லை ப்ரோ, நான் உங்களுக்கு தரேன் அப்படி தான் கெஞ்சுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிவே வின்னர் ஆக்சுவலி இவர். ஓகேங்களா? அந்த கிவே வின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாத்துக்கும் ப்ரூஃப் போடலாம். ஓகேங்களா? திடீர்னு நடுவில் ஒரு ப்ரூஃப் போடலாம் அப்படி சொல்லிட்டு தான். ஓகேங்களா? இதுக்கு மாதிரி கிவே வந்து மிஷின் வச்சு பண்ணிட்டு இருந்தோம், பட் நான் வாரத்தில் ஒரு டைம் கிவே கொடுக்கலான்ட்ருக்கேன். அந்த கிவே கூட கொடுக்கலாம் தான் இருந்தேன், பட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம போடுற வீடியோக்களும் கரெக்டாக சப்போர்ட் பண்ணதாங்க யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? என்னடா சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எக்ஸாம்பிள் வீடியோ போட்டிருந்தோம், ஒரு 700 பேர் பார்த்துருக்கீங்க, நான் 12 பேர் தான் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஒரு 300 பேர் கரெக்டாக, ஒரு 300 பேர் 300 பேர் கிளிக் பண்ணி ஜமா பண்ணிருந்தா 300 ரூபா கிடச்சிருக்கும் அதில். ஓகேங்களா? 300 ரூபா கிடச்சிருந்தா அதை வச்சு ஒரு 200 ரூபாய்க்கு இருந்து ஒரு கிவே, ஒரு வீக்லி மெம்பர்ஷிப்பு இது மாதிரி வச்சு ஒரு கிவே வச்சிருக்கலாம். பட் உங்ககிட்ட ஒரு கோஆப்ரேட்டிங் இல்லாத போது நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஓகேங்களா? நீங்கள் கரெக்டாக பண்ணால் கரெக்டாக நான் செய்வேன். ஓகேங்களா? அதே தான் உண்மை. ஓகேங்களா? இல்லைனாலும் நான் செய்வேன், அது என்னால் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, சரி, நம்ம அதெல்லாம் பேசி ஏதோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம வந்து அவருக்கு பண்ணி தந்துடலாம். ஓகேங்களா? கூகுள் வின்னர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் லாஸ்ட் டைம் வின் பண்ணுவார். ஓகேங்களா? ஓகே, நான் இப்போ பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சிம் டாப்அப் தான். ஓகேங்களா? வோடஃபோன் பில்லிங் வச்சு. ஓகேங்களா? என்னோடய கூகுள் பே பேலன்ஸ் வந்து 3 ரூபா இருக்குது. இந்த 3 ரூபா எப்படி எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒப்பானியன், கூகுள் ஒப்பானியன் டிவாட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் நீங்கள் இது மாதிரி சும்மா சர்வே மாதிரி இருக்கும், சர்வே அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ரிவார்ட்ஸ், அதாவது மணி தருவாங்க, 7 ரூபா 10 ரூபா மாதிரிலாம். இது மாதிரி நீங்கள் 10 ரூபா எடுத்திங்கன்னா நீங்களே ஒரு 10 ரூபா ஆஃபர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி கேஸ், நம்ம டாப்அப் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே கேஸ், இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம் மூலிமா டாப்அப் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா? சரி, ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா டாப்அப் பண்ணி முடிச்சாச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். ஓகேங்களா? நம்ம சொல்கிற மாதிரியே 300 டைமண்ட் சொல்லிருந்தோம், அவருக்கு அது மாதிரி 300 டைமண்ட் வந்திருக்கு. நம்ம சொன்ன கடமை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றி. ஓகேங்களா? 300 டைமண்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அயோட்டா கேரக்டரோட பண்டில் என்ன பண்ணு தெரியல, அவர் வழக்கு நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே கைஸ், ஓகே. சரி, ஓகே கைஸ், வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? வேறு ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு. ஓகேங்களா? இவர் வந்து ஆளாக கட்டுக்கிறதுக்கு இவர் ஒரு 5 இது எடுத்துடலாமா? ஓகே பாய், சூப்பர், 5 டிக்கெட் எடுத்துருந்தாச்சு. ஓகேங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூடி சீக்கிரத்தில் இருந்து ஒரு 300 டைமண்ட் சேர்த்து வச்சார்னா அழகு எடுத்துடலாம். நான் சொல்கிற வீடியோஸை கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் வந்து சொல்கிற வீடியோஸை எப்படின்னா அந்த மாதிரி மணியை நீங்கள் பற்றி வச்சுன்னு போகிறோன்னா அது என்னால் மட்டும் ஏன் பண்ணுற மாதிரி இருக்க மாதிரி இருக்காது. ஓகேங்களா? உங்களாலையும் ஏன் பண்ணுற மாதிரி இருக்க மாதிரி தான், அது மாதிரி அதை தான் சொல்கிறேன். ஓகேங்களா? நிறைய பேர் போடுவானுங்க, பெரிய பெரிய யூடியூபர்ஸு திடீர்னு அத்தி பூத்தார் போல சொல்லுவாங்க, திடீர்னு ஒரு வீடியோ போடுவோம், என்னவோ அப்படியே ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சிட்ட மாதிரி. எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா நிறைய சேனல் உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஃப்ரீ ஃபயர் கேமிங் வீடியோ போட்டுருந்தவன் அந்த மாதிரி ஆப்பை பற்றி போடுவான். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத மாதிரி அவன் வந்து போடுவான், திடீர்னு அக்கறை இருக்கிற மாதிரி. இருக்குங்களா? இந்தாங்க இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக டைமண்ட் சேர்மானோ அப்படின்னு சொல்லிட்டு, அது அவனுக்காக இல்லை உண்மையாக.
உண்மையாலுமே அது அவங்களுக்காக இல்லை, அவங்க எங்களை உங்களுக்காக இல்லை, அட பாவிடுறா. அது உண்மையிலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக இல்லை, அவங்களுக்காக தான் ஓகேங்களா. அவனுக்கு வந்து உங்கள் மேலே அக்கறை வச்சு வந்து பார்த்தினா ஆப்பை பற்றி போடல ஓகேங்களா, அவனுக்கு கிடைக்கணும் ஓகேங்களா. நம்மளுக்கு ரெஃபரல் வருதுடா, இவன் பண்ணால் இவனை சிரிச்சா இவன் மாட்டுவான்டா, இவனைச்சா பண்ணுவானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுவானு ஓகேங்களா. பட் நான் அது மாதிரி நினச்சதில் ஒரு நாள் சத்தியமாக உண்மையாக தான் சொல்கிறேன் ஓகேங்களா. இந்த ஆப்பில் நான் அவங்களால ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தது ரெண்டு நாங்கள் நானும் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா உங்கள மாதிரி நிலைமையில இருந்தால் இங்கே வந்திருக்கோம் ஓகேங்களா, உங்கள மாதிரி நிலைமையில இருந்தால் இங்கே வந்திருக்கேன். அதனால் நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பில் ஏர்ன் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா வரோம் ஓகேங்களா. அதனால் நான் ஒரு ஆப்பை சொல்கிறேன்னா நீங்கள் அசால்ட்டாக விட்டுறாதீங்க, கன்ஃபார்ம் யூஸ் பண்ணுங்கள். ஒரு 1 week யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா அதில் உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஓகே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை நடந்துருக்கு உலகத்தில் ஓகேங்களா. இந்த ஒரு சின்ன பிரச்சனை கூட நம்ம தான் சால்வ் பண்ணால் அவ்வளோதான் ஓகேங்களா. என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பிரச்சனை தான், ப்ராப்ளம் தான். எங்கே ஒரு இடத்த போனாலும் ப்ராப்ளம் தான். அந்தளவு டென்ஷனையும் மீறி வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இருக்கிறது என்னோடய சுச்சுவேஷன்லாம் வந்து இன்னும் தூக்க மாட்டி செத்துருவீங்க, சத்தியமாக சொல்கிறேன். என்னோடய சுச்சுவேஷன் நடந்தீங்கன்னா நீங்கள் தூக்க மாட்டி செத்துருவீங்க ஓகேங்களா, அதான் உண்மை ஓகேங்களா. எப்படி இப்போ சிரிச்சுட்டு பேசிட்டு தூக்க மாட்டி செத்துருவீங்கன்னு சொல்கிறீங்க அப்படி சொல்லுவீங்க. ஏன்னா அப்புறம் என்ன அவங்கள்ட்ட அழுதுட்டு பேசிட்டு இருப்பீங்க, அழுதுட்டு பேசிட்டு இருந்தால் கேட்பீங்களா என்னடா என் சரியான அழுது அழு முஞ்சியாக இருக்கிறேன் அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட மாட்டீங்க. சரி எஸ் ஓகே ஓகே ஓகே. அவருக்கு ஒரு வேலையை பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் என்ன மிஸ் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஆக்சுவலி பண்ணலை ஓகேங்களா, அதாவது அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஏன்னா அவங்களுக்கு 10 ரூபா ஆஃபர் வரலை அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா. அவர் தினேஷ் ப்ரோன் ஒருத்தர் அவர் ஓகேங்களா. அவர் 300 டைமண்ட் வந்து அவருக்கு டேப்அப் பண்ணோம். இது மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா. ஓகே கைஸ் ஓகே. என்னோடய ஒரு ஆசை என்னென்னா இந்த வீடியோ ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் கொண்டு போகணும் அவ்வளோதான் ஓகேங்களா. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரையிங் ஒன்று பார்த்துருப்பீங்க. க்ரையிங் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸுக்கு இல்லை எனக்கு தான் ஓகேங்களா. சரி ஓகே கைஸ் ஓகே. சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20 வந்துடுச்சு ஓகேங்களா. அதுக்கு மேலே என்ன பண்ணுறது சொல்லுங்கள். லைவில் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கியா, ஒரு வீடியோ என்ன டக்குன்னு ஷார்ட்டாக நறுக்குன்னு 4 வாரத்தில் முடிச்சிடணும். அதை விட்டுட்டு என்னடா நீங்கள் பிடிச்சி பலூன் மாதிரி இழு இழுன்னு இழுத்துட்டுருக்கிற, அது பலூன் இல்லை ஆக்சுவலி ரப்பரா, ரப்பர் மாதிரி பிடிச்சி இழு இழுன்னு இழுத்துட்டுருக்க அப்படின்னு சொல்லுவீங்க ஓகேங்களா. சரி ஓகேங்களா. சரி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. என்னால் முடிஞ்சு நான் கன்ஃபார்ம் செய்வீங்க சொல்லுங்கள், அதான் சொல்கிறேன் ஓகேங்களா. இன்றைக்கி ஒரு விஷயம் ஆக்சுவலி இதை சொல்லுன்னு நினச்சி ஆக்சுவலி என்னென்னா லாஸ்ட் டைம் வந்து சொல்கிறோம் ஓகேங்களா. என்னென்னா ஒரு பையன் வந்து ஆக்சுவலி படிச்சுட்டு இருந்த படிக்கிற பையன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் ஓகேங்களா வீட்டில் ஓகேங்களா. காசு இல்லாமல் வேலைக்கு அனுப்பி ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா. சவுண்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஓகே அவன் வேலைக்கு போயிட்டு சம்பளம் வந்து 4500 சம்திங் சொன்னோம்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. 4500 இல்லை 1500 எவ்வளோ சொன்னோம் ஓகேங்களா. அதில் சம்பளத்தை கொடுத்துட்டு மீதி ஒரு 500 மட்டும் அவன் வச்சுக்கணும், வீட்டில் வந்து செலவுக்கு தந்துடுவாங்களா அவனுக்கு 500 ஓகேங்களா. வாரத்துக்கா மாதத்துக்கான்னு தெரியல சம்பளம் ஓகேங்களா, சொன்னான் பையன் ஓகேங்களா. இது மாதிரி 500 சம்பளம் தரும், அந்த 500 வச்சு அவன் நல்ல விஷயம் அவரே பண்ணலாம். எனக்கு அந்த மாதிரி கிடச்சிதுன்னா வச்சுங்களேன், சப்போஸ் நம்ம எனக்கு என்னோடய சுச்சுவேஷன்னா நான் ஒரு ஹெட்ஃபோன் வாங்கினேன் நினைப்பேன். அது மாதிரி அவர் இருந்தால் ஒரு 500 இருக்குன்னா நான் வந்து ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு நினைப்பேன், இது மாதிரி வச்சு நினைப்பேன். பட் அவர் என்ன நினச்சாரான் நான் தப்புன்னு சொல்லல, அவருக்கு அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என்னன்னா ப்ரோ 500 இருக்குது ப்ரோ என்கிட்ட, நான் ஃப்ரீ ஃபயருக்கு டாப்அப் பண்ணேன் ப்ரோ, என்னடா பண்ண போகிற ஃப்ரீ ஃபயருக்கு டாப்அப் பண்ணுறேன்னு கேட்டால் அவன் ட்ரெஸ்ஸு டாப்அப் பண்ண போகிறேன், ட்ரெஸ்ஸு எங்கேயா காஸ்ட்யூம் இல்லை ப்ரோ. ரியல் லைஃப்பில் ஒரு 500 வச்சுருக்காங்க, ரியல் லைஃப்பில் ஒரு ட்ரெஸ் வாங்கி போடலாம், ஃப்ரீ ஃபயருக்கு ட்ரெஸ் வாங்கி போடலாம்னு ஆசைப்படுறாரு ஓகேங்களா. இது பார்த்து தப்புன்னு சொல்லலை ஓகேங்களா. இந்த மாதிரி பேசும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகேங்களா. 500 இருக்குது பட் 500 இதுக்கே செலவு பண்ணணும்னு நினைக்கிறான். இதுலேயும் சிம் டேப்பை பண்ணுறேன்னு சொன்னேன் ஓகேவா, சிம் டேப்பை பண்ணுறேன் தான் காசு அவ்வளோதான் ஓகேங்களா. ரொம்ப லாஸாக இருக்கும் பட் அதே மீறி நான் அவனுக்கு வேறு மரத்தில் பண்ணித்தரேன்டா தம்பி அப்படி அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சாச்சு ஓகேங்களா. சரி கேஸ் இந்த செகண்ட் வரைக்கும் யாராச்சும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் நான் சொல்கிற ஒரு கோட் நம்பர் இருக்குது ஓகேங்களா, 600 அப்படின்றத கமெண்ட் பண்ணி விடுங்க. அது மூலிமா நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓகேங்களா. சரி கேஸ் பாய், குட் நைட்.